வணக்கம். இது நாளேயகம். இன்று உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நமது சென்னை கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி வசிக்கும் சுமார் 5000 கூலி தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள், சாலையோரவாசிகள் ஆகியோர்களுக்கு போதிய உணவு கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டு வந்த நிலையில் அன்றாட காட்சி என்று அழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மனித உரிமை கழகம் அரசியல் கட்சியின் மூலம் இன்று 4ஆம் நாளாக அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்களும் தண்ணீர் பாட்டில்களும் மற்றும் முகக்கவசங்களும் வழங்கப்பட்டன. மேலும் அக்கட்சியின் நிர்வாகிகளும் மற்றும் சமூக சேவகர்களான சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் திரு ஏ பிரஸ்கான், மாநில மாணவரணி செயலாளர் திரு சிவகார்த்திகேயன், தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு டி வால்டர், துணை மாவட்ட செயலாளர் திரு டேவிட் பெஞ்சமின் ரூபன், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு என் வெங்கடேசன் ஆகியோர் கூறுகையில், மனித உரிமை கழகத்துடன் இணைந்து மக்களுக்காக நல்லுள்ளம் கொண்ட நன்கொடையாளர்களும் இணைந்து பணியாற்றுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் வெற்றிவேல் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் பழ வியாபாரி திரு ஜெய் மோகன் கிருஷ்ணன் மற்றும் ஜேபி கன்சல்டன்சி திரு அருண்குமார் அவர்கள் கூறுகையில், மனித உரிமைகள் கழகத்துடன் இணைந்து மக்களுக்காக சேவை செய்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.